எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ சாய்ஸ் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் எபிசோடு எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஹீரோவை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படியாவது நைட்டோட நைட்டாக எஸ்கேப் ஆகிடலான்னு அங்கே இருக்க வரதட்சணை பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து மறுபடியும் ஹீரோயினை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த எபிசோடு இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவோட வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே, என்னடா இது, இவன் இவ்வளோ அழகாக இருப்பான்னு சொல்லவே இல்லையே, தெரிஞ்சிருந்தா நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட இருக்க மேடும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா அவன் அழகாக இருக்கான்ங்கிறதுக்காக உங்களோட தன்மானத்தெல்லாம் விட்டு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சொல்கிறாங்க, ஹே என்னை பற்றி என்ன நினச்ச, எனக்குன்னு ஒரு தனி பிரின்சிப்பலே இருக்குது, அப்படி இருக்கும் போது இவனுக்காக என்னோடய தன்மானத்தை விட்டு கொடுக்கறதா வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த மெய்ட் சொல்கிறா, இன்றைக்கி என்ன புதன்கிழமை அப்படின்னு. அப்போ ஹீரோயின், அட லூஸ், இன்றைக்கி புதன்கிழமை இல்லைன்னு நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் இன்னைக்கு கல்யாணம் ஆன மொதல் நாள் நைட்டு, இன்றைக்கி மட்டும் அவங்ககிட்ட நான் ஸ்லிப் ஆகிடவே மாட்டேன், அதனால் நீ என்ன பண்ணுற, போய் ஒரு குண்டா நிறையா ஒயின் எடுத்துகிட்டு வா, அந்த ஒயினை அவனுக்கு கொடுத்துட்டு அவனை கவுர வச்சு படுக்க வச்சிடலாம், அதுக்கப்புறமா நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவங்க எப்படி பிளான் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் அங்கேருந்து நம்ம ஹீரோ வராரு. அவர் வந்த உடனே நம்ம ஹீரோயின் இங்கிருந்து நைட்டு போகணும்னு நினச்சதுக்காக சாரி அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹீரோ சொல்கிறாரு, என்னை மன்னிச்சுட்டு நைட் டைமில் உன்னை நான் தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாதுன்னு ஹீரோவே சாரி சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்களோட மெய்டை விட்டு அந்த ஒயினை எடுத்துகிட்டு வர சொல்லி ரெண்டு பேருமே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும் போது ஹீரோ சொல்லிடுறாரு, இன்றைக்கி நைட்டு நம்ம கூட இந்த மெய்டும் இருந்துதான் ஆகணுமா, இவளை முதல்ல இங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மெய்டை அனுப்பி வச்சிடுறாரு. தென் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க ஒயின் எல்லாத்தையுமே நைஸாக ஹீரோவுக்கு அப்படியே ஊற்றி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்கு ஸ்டார்டிங்கே இவளோட பிளான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, பட் இருந்துமே தெரியாத மாதிரி எல்லா ஒயினையுமே குடிச்சிட்ருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கல்யாணம் நடந்துகிட்ருக்கும் போதே ஓடிட்டீங்களே, உங்களை யார் கடத்திட்டு போனது, நீங்கள் எப்படி தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்கிறாரு, அரசனோட தங்கச்சி தான் என்னை கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே சரி அவகிட்டேருந்து எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ, அதுக்கு முதல்ல நீ இந்த ஒயினை குடி, அப்போ தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினை எடுத்து குடிக்கிறாங்க. அப்போ அவர் நடந்தது சொல்கிறாரு, அது என்னன்னா அரசனோட தங்கச்சி நம்ம ஹீரோவை கடத்திட்டு போயிருவாள்ல, அப்படி போகும்போது ஹீரோ சொல்கிறாரு, நீ ஏற்கனவே நீ என்னை காதலிக்கிற விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருந்த, ஆனால் அப்படி இருந்துமே நான் அந்த டைமுமே உன்னை நான் அக்செப்ட் பண்ணாமல் போயிட்டேன், அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, இவ சொல்றா, என்ன உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ, ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை, ஒருவேளை நான் இப்படி இந்த நிலைமையோடு இருக்கும் போதே நான் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவளுக்கும் கஷ்டம்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவளுக்கு புரியல, நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி முழிக்க, இவர் சொல்கிறாரு, அவருக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியமே கிடையாது, ஒருவேளை இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த பொண்ணுக்கும் குழந்தை பிறக்காமல் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருக்க அந்த இளவரசி பொண்ணு பயந்து போய், அப்பா இவனோட சகவாசமே வேணாண்டா அப்படின்னு சொல்லி இவனை துரத்தி விட்டுருக்கா. அந்த கதையை இப்போ ஹீரோயினுக்கு இவர் சொல்கிறாரு. தென் பேசிக்கிட்டே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினுக்கு இவர் ஒயினை ஊற்றி கொடுத்து அவங்கள மட்டையாக்கி விட்டுடுறாரு. நம்ம ஹீரோயினு ரொம்ப போதையில் அப்படியே தள்ளாடிட்டு வராங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கூட ஒற்றனா ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன பண்ணுறான்னா நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நீடலை நம்ம ஹீரோயின் கழுத்து மேலே குத்துறான். அது குத்துற உடனே டக்குன்னு ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோ, டே லூசு ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, அந்த ஒற்றை சொல்கிறான், ஆமாம் எவ்வளோ நேரம் இவளை வச்சு நீ கஷ்டப்பட்டுருப்ப, நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோ பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல, அமைதியாக நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. தென் சீனை அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே விடியுது. நெக்ஸ்ட் டே அந்த வேலைக்கார பொண்ணு, ஐயோ எழுந்திருங்க என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரான். நம்ம ஹீரோயினும், என்னடி காலங்காத்தால கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க, கொஞ்சம் எழுந்து உங்கள் நிலமையை பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் எழுந்து பார்த்தா அவங்க ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சு போயிருக்கு, பத்தாததுக்கு ஏதோ பிளட்டெல்லாம் இருக்குது கையில், நைட்டு ஏதோ நம்ம ஹீரோயின் ஒரு வேலை பார்த்துருக்காங்க, அதனால நம்ம ஹீரோவோட கையில் ஏதோ அடிபட்டு லைட்டாக பிளட் வந்திருக்கு. இந்த விஷயத்தை பற்றி ஹீரோ எதுவும் பெருசாக கண்டுக்கலை, ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னே மறந்து போயிடுச்சு, அதனால நைட்டு ஒரு வேளை ஏதாவது தப்பாக நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு சீக்கிரமாகவே இவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால இப்போ இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. இப்போ இவன் ஒரு வேளை நஷ்ட ஈடு கேட்டால் என்ன செய்யறது, சரி ஒரு வேளை இவன் ஏதாவது நஷ்ட ஈடு கேட்டானா வரதட்சணையாக கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கிட்டு ஓடிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி இவன் திங்க் பண்ணிட்டு இருக்கா.
தென் ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோவை மீட் பண்ணி சாரி கேட்கலான்னு போனா ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, உங்களை என்னால சரியாவே இப்போலாம் கவனிச்சுக்க முடியல, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு வந்து நிறைய சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினும் ஒரு நிமிஷம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. பட் இருந்தாலுமே அவங்க இவங்கிட்ட இருந்து எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற முடிவை மட்டும் மாத்திக்கல. அப்போ ஹீரோ கேட்கிறாரு, இப்பயாவது என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணுங்கிற முடிவை மாத்தினீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. என்னது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆக ஹீரோ, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வெளியே போயிடுறாரு. உடனே ஹீரோயின், ஐயையோ இவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னா கண்டிப்பாக இவன் நமக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோ ஏதாவது ஒர்க் பண்ணும் போதெல்லாம் அதை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு டைம் ஹீரோ அவரோட அந்த ஒற்றங்கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ அழகி போன முட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல பயங்கரமாக பேட்ஸ்வெல் வர ஆரம்பிக்குது. பட் அப்படியுமே ஹீரோ ஹீரோயினை எதுவுமே சொல்லாமலே இருக்காரு. தென் இங்கே இப்படி நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்த நாட்டிலையும் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அது என்னன்னா, இந்த நாட்டை சேர்ந்தவங்க மக்களுக்காக ஏதோ சின்னதாக ஒரு அணை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அணை உடஞ்சி போனதுனால ஒரு கிராமம் இப்ப தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. அதனால அந்த கிராமத்துல இருந்த மக்கள்லாம் இப்ப எங்க போறதுன்னு தெரியாம அகதியா வந்திருக்காங்க. இப்படி வந்திருக்க மக்களுக்கு நம்ம ஹீரோ தான் யாருக்குமே தெரியாம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்படி வந்த மக்களுக்கு உணவுப் பொருட்கள் எல்லாமே கொடுக்கணும்ங்கிறதுக்காக தான் இவர் இப்போ நம்ம ஹீரோயினையே கல்யாணம் பண்ணிருக்காரு. ஏன்னா ஹீரோயினோட அப்பா தான் ரொம்ப பணக்காரராச்சு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அவங்களோட முயற்சியை கைவிடல. அவங்க தொடர்ந்து என்ன பண்றாங்க, ஹீரோவுக்கு வந்து தொல்லை கொடுக்கணும்னே ஒரு வேலையா பாத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ இது எதுக்குமே அசர்ற மாதிரி தெரியல. அப்போ அந்த அசிஸ்டண்ட்டும் சொல்கிறான், உன் ஒய்ஃபுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல, அரலூசு மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்கிறாரு, அவள் என்கிட்டருந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் அவளோட அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், என்ன நடந்தாலும் அவளை நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு. அதனால் அவள் என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்கிட்டு அன்பாக தான் நடந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயினோட கண்ணை கட்டி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரு. நம்ம ஹீரோயினை அப்படி என்ன பெருசாக கொடுத்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல நாடகம் நடத்துகிறவங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு தான் இந்த நாடகம் பார்க்கறதுலாம் ரொம்பவே பிடிக்கும்ல, அதனால தான் நம்ம ஹீரோயின் இப்போ இன்னுமே இம்ப்ரெஸ் ஆகிட்டுறாங்க. என்னடா நம்மளை பற்றி இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது ஹீரோயினோட ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போதைக்கு இவனை டிவோர்ஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தை கைவிட்டுரு, ஏன்னா உங்களோட கல்யாணத்து மேலே அந்த அரசவையில் இருக்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்திருக்கு. ஒருவேளை உடனே இப்போ நீ டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து முடிவே பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னா நம்ம இப்படி நடந்துக்கிறோன்னு. ஸோ அதனால் இப்போதைக்கு டிவோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. தென் நைட் ஆகுது. நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா தூங்கலான்னு ரூமுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நம்ம ஒன்றா தூங்க வேண்டாம், தனித்தனியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போய் அவரை படுக்க சொல்லிட்டு ஹீரோயின் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ, ஏன் இப்படி சொல்கிற, நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, ஒரே பெட்டில் படுத்தா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோயின் உடனே, இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நான் கீழேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ, உனக்கு உடம்பு சரியில்லைனா நீ தான் பெட்டில் படுக்கணும், நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு, கவலைப்படாத உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நினைக்கிறாங்க, அடப்பாவி நான் ஒன்றை நினச்சி கவலைப்படலடா, என்ன நினச்சிதாண்டா கவலைப்படுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்காம அமைதியாக வந்து தரையில் படுத்து தூங்கிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே விடியுது. அப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோயினோட குட்டி தம்பி ஓடி வந்து, அக்கா எவ்வளோ நேரம் தான்க்கா தூங்குவேன், எழுந்துக்கா 10 மணி ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருக்க, எழுந்து எனக்கு வந்து ஏதாவது கேக் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அடித்து இழுத்துட்டு போகிறான். நம்ம ஹீரோயினும் வரண்டா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவன் கூட போய் அவனுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அங்கேருந்து ஒரு குட்டி பையன் வந்து இவங்க வாங்கி கொடுத்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே புடுங்கிட்டு ஓடிடுறான். நம்ம ஹீரோயினும் நில்லடா நில்லடான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பின்னாடியே போகிறாங்க. கடைசியில் அந்த பையன் ஊரை தாண்டி ஏதோ ஒரு வீட்டுக்கு ஓடிட்டான். அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அகதிகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தாருல, அவங்க தான் இருக்காங்க. அவங்க ரொம்பவே பட்டினியால் கஷ்டப்படுறதால தான் அங்கே இருக்க ஒரு சின்ன பையன் இப்படி நம்ம ஹீரோயின் வாங்கி வச்சிருந்த பொருளை திருடிட்டு வந்திருக்கான். அந்த விஷயம் இப்போ ஹீரோயினுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ தான் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காருங்கிற விஷயமும் தெரிய வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்மக்கிட்ட தான் இவ்வளோ பணம் இருக்கே, நாம ஏன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக அவங்க அப்பாவை பார்க்க ஓடி வராங்க. ஆனால் அப்படி ஓடி வரும்போது ஹீரோயினோட கல்ல அடிபட்டுருது. பட் இருந்தாலும் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் வேகமாக ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா இந்த மாதிரி அகதிகளாக இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயினோட அப்பா என்ன சொல்லிடுறாருன்னா, ஓ இஷ்டம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயினை விட்டுடுறாரு. உடனே நம்ம ஹீரோயினும் அந்த அடிப்பட்ட காலோடையே மறுபடியும் வேகமாக ஹீரோவை பார்க்க வராங்க. அப்போ நம்ம ஹீரோ அமைதியாக உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காரு. உடனே இவங்க வேணும்னே ஹீரோ முன்னாடி நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதை பெருசாக கண்டுக்கலை. உடனே ஹீரோயின், நீங்கள் என்ன என்னோட ஹஸ்பண்ட் தானே, என் காலை இப்படி அடிபட்டுருக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க
உடனே ஹீரோ எங்க உன்னோட காலை காட்டு அப்படின்னு சொல்லி காலை செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு பெருசா எதுவும் காயம்லாம் இல்ல, சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், அதெல்லாம் நானே சீக்கிரமா சரி பண்ணிடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அவரே அவங்களோட ரூமுக்கு தூக்கிட்டு போறாரு. கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோ செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோயினுக்கு அவரை டிவோர்ஸ் பண்ணணுங்கிற எண்ணமே கூடிய சீக்கிரம் போயிடும் நினைக்கிறேன். பட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு எல்லாருமே அலர்ட்டாருங்க, ஏன்னா நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட தான் போகிறேன். ஓகே, பாய் பாய்.